மழை காலங்களில் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறத பார்த்து குடிக்கணும். ஒன்று மெயினாக அதுதான், தண்ணி தான். மழை தண்ணி அதில் காவா தண்ணி ரெண்டும் கலந்து வருது வச்சுங்க, காலை உள்ள வைக்கிறோம், தோல் நோய் வந்துடும், ஸ்கின் சோரியாசிஸு, கரப்பான், அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். விரல்கள், கை விரல்கள், கால் விரல்களை நல்லா கழுவிட்டு தான் சாப்பிடணும். காலையும் நல்லா கழுவிடணும், விரல்களில் கழுவணும். விரலை இடுக்குகளில், இந்த விரல் இடுக்குகளில் சில, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் அதுக்காக தான் நிறைய ஹேண்ட் வாஷ் போட்டு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க. அது விளம்பரம் பண்ணணும்னு நம்ம அவசியம் கிடையாது, நம்மளே நம்மளை கவனமாக பாதுகாத்துடணும். தொந்தரவு வந்த பிறகு ஐயோ அம்மா அப்பான்னு அலறோட காய்ச்சல், தலைவலி, தும்மல், இருமல், சளி, கக்குவான் இருமல், அடுத்த புராங்கைடிசிஸ், அக்யூட் புராங்கைடிஸ், க்ரானிக் புராங்கைடிசிஸ், அப்புறம் ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் மழை காலங்களில், பனிக்காலம் வரக்கூடிய சீசனல் டிசீஸ், அதாவது பருவகால நோய்கள், இது பேர். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொன்று பாருங்க, இந்த காலையில் வெறுவயத்தில் இந்த கொய்யப்பழ இலை, கொய்யப்பழ இலை, இந்த இலையை பார்த்தீங்களா அழகாக தெரியும். இந்த இலையை என்ன செய்யலாம், நல்ல வெந்நீரில் அழுப்பிட்டு, சிலைகளில் பூச்சிச்சே இருக்கா பார்த்துடணும், இலையில இந்த பூச்சிலாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்து நல்ல வெந்நீரில் அலசிட்டு இந்த இலையினுடைய சாறு வந்து கொஞ்சம் நல்லா கழுவி இலையை வந்து கொதிக்க வச்சு விட சாறு மாறி குடிக்கலாம். கொய்யாப்பழ இலை, இதுதான் கொய்யாப்பழ இலை. இலையுடைய சாறை வெந்நீரில் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு இலை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது 30-60 மேலே நம்ம எடுத்துன்னு செய்யலாம். இந்த இலையுடைய சாறை வெறுவயத்தில் குடித்தோம்னா சர்க்கரை நோய்க்கு நல்ல அருமையான மருந்து இந்த கொய்யாப்பழ இலை. இந்த இலையை வந்து இப்போ சுகர் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சர்க்கரை நோயினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எது அப்படியே கண்டுபிடிக்கணும். மருந்தே சாப்பிட்டுருக்க முடியாது இல்லையா, அப்போ மருந்தே இப்போ இன்சுலின் ஹார்மோனுடைய பற்றாக்குறைனால தான் டயபெட்டிஸ் வருது. அப்போ டயபெட்டிஸ் இருக்கிறனால வந்து சுகர் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதனால் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கணும். எந்த நோயின்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நோய், இது குணப்படுத்துகிற நோய் கிடையாது. சர்க்கரை நோயா கவலைப்படாதீங்க, சர்க்கரை நோயா பயப்படாதீங்க அப்படின்னு விளம்பரம் வரும், அதை பார்த்து பயந்துடக்கூடாது, நம்ம போய் மயங்கிடக்கூடாது. சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நம்ம அவங்க கண்ட்ரோல் பண்ணி உணவு கட்டுப்பாடு, உருளைக்கிழங்கு ஐட்டங்கள், மாவு மாவு ஐட்டம், கார்போஹைட்ரேட் உணவுகள். கார்போஹைட்ரேட் எதில் இருக்குது, சோறில் இருக்குது, உருளைக்கிழங்குல இருக்குது, பூமியில் வந்து முளைக்கக்கூடிய கிழங்குகள் இருக்குது, கிழங்குகள், பனங்கிழங்கு, பானைக்கிழங்கு, அந்த கருணக்கிழங்கு, அந்த கிழங்குகளை தவிர்த்தணும், அதுக்கு அவாய்ட் பண்ணிடணும். காலை நேட்டுக்கு கோதுமை தோசை, சப்பாத்தி எடுத்துக்கலாம், அப்புறம் வேறு ஏதாவது சாதாரண கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள், கம்பு, கேழ்வரசு, கேழ்வரகு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மத்தியான ரைஸ், ஒரு கப் ரைஸ் எடுத்துகிட்டு வயசுக்கு ஏற்றா போல் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். அந்த வகையில் அந்த கொய்யாப்பழ இலையினுடைய சாறை நம்ம வெந்நீரில் நல்லா கொதிக்க விட்டுணும், வெந்நீரில் ஃபஸ்ட்டு கழுவிக்கிறணும், கழுவிட்டு கொதிக்க விட்டு அந்த சாறை ஃபில்டர் பண்ணிவிடும் குடிங்க. ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருக்குதானு உன்னிப்பாக நம்ம என்ன செய்யணும், கண்ணு வந்து பார்க்கணும், கண் வச்சு பார்க்கணும், பார்க்குற கண் பாரு மங்களாகும். சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா கண் பாரு மங்களாகும், ஹார்ட் பிரச்சனை வரும், வாய் அடக்க நோய் அடங்கிடும். வாய் அடக்க நோய் என்ன, சாப்பாடு அடக்கணும், வாய் சாப்பாடு அடக்கி வைக்கணும். சாப்பாடு அடக்கலைன்னா உடம்பு நோய் என்ன செய்யும், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் பெருசாக போயிடும். அதனால பேர் என்ன, சுகர் அதிகமாகச்சுன்னா ஆகும், கையை காலை வெட்டி விட்ருவாங்க டாக்டர்லே, விரலை வெட்டுங்க காலை வெட்டுங்க அப்படின்னு. ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம், கையை காலை விரலில் வெட்டுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால் சுகரை கண்ட்ரோல் வச்சு அந்த இன்சுலின் ஹார்மோன் நம்ம எதுவுமே கரெக்டாக, அதாவது கணையம் என்ற ஆர்கன், அதாவது பேங்கிரியாஸ் என்ற ஆர்கனில் இன்சுலின் ஹார்மோனுடைய டெஃபிஷியன்சி, இன்சுலின் ஹார்மோனுடைய பற்றாக்குறைனால தான் டயபெட்டிஸ் மெல்டஸ் வருது. அதுக்குரிய மருந்துகளை சித்தால ஆன்டி சித்தால இருக்குது. அது நீங்கள் கொஞ்ச நாள் என்ன செய்யணும், நம்ம உணவாக நம்ம போயிடணும். மருந்துகளை வந்து ஒரு 900-950 தான் வரும் மாதம் மருந்து கட்டணும், நம்ம சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகளை மாதம் மாதம் நீங்கள் வர முடியலாட்டி கூட பரிசோதனை பண்ணி 35 வயசு 40 வயசு 45 வயசு 25 வயசு சின்ன வயசு ஆட்களுக்கு கூட சர்க்கரை நோய் வந்துடுது. பள்ளி மாணவர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், அனைத்து பேருக்கும் வருது சர்க்கரை நோய். அதனால் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது, எல்லாம் நிறைய பேருக்கு இந்தியாவில் ஏகமாக வரக்கூடிய ஒரே தொந்தரவு சர்க்கரை சுகர் தான். அதனால இதை கண்ட்ரோல் வச்சுட்டு அதை நம்ம உடம்பு பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த இலைகளை பயன்படுத்தலாம், சர்க்கரை கொல்லி சூரணம் இருக்குது, அது மாதிரி அடுத்தல நாவல் பழம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்களுக்கு மருந்துகள், எந்த வேதியியல் மருந்துகள் இல்லாமல் டாக்டர்டையும் போகாமல் நீங்களாகவே உணவுகளை உணவாக பயன்படுத்தக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய இருந்து செய்யக்கூடிய வைத்திய முறைகள். இன்னொரு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன், BSMS 14/15 அக்பராபாத் 2, 9841059419419
6914. மீண்டும் ஒரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 14/15, அக்பராபாத், செகண்ட் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை 24. ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபம், பேக் சைட், மொபைல் 9841059194, 9841069194.